இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, ஸ்மார்ட் போன்ல இருந்து பிசியை கண்ட்ரோல் பண்றது எப்படி. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பிசியோட சாஃப்ட்வேரும் ஆண்ட்ராய்டோட அப்ளிகேஷனோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிசியோட சாஃப்ட்வேர்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் சர்ச் பாரில் பிசி ரிமோட்டுன்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ரெண்டு டிவைஸும் ஒரே நெட்ஒர்க்லேயே கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ என்னோடய ஹாட்ஸ்பாட்டில் இந்த இதை கனெக்ட் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிசியை ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வரும். அதை உங்கள் ஃபோனில் போய் ஃபோனில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே கனெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கனெக்ட் டு பிசி அப்படின் இருக்கும், அதை கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் ஆனோடனே உங்கள் ரெண்டு டிவைஸும் கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஆப்போட டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் உள்ளது தான் டச் பேட். அது கீழே மூணு பட்டன் இருக்கிற மாதிரி, லெஃப்டில் உள்ள லெஃப்ட் கிளிக், ரைட்டில் உள்ள ரைட் கிளிக், சென்ட்ரலில் உள்ள ரோல், ஒரு மேலே ஷார்ட்கட்லாம் இருக்கும் அந்த ஆப்லேயே. இப்போ இதில் கேம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டு கேம்ஸ்லாம் இருக்கும், அதில் கேம்ஸில் போய் பார்க்கலாம். ஒரு கேமை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கான்ட்ரா. அப்புறம் அது கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களோட கேம் பேடை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிற மாதிரி ஒரு கேம் பேடை நீங்கள் சூஸ் பண்ணக்கப்புறம் அந்த கேம் விளாட்லாம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். இப்போ அடுத்தது டூல்ஸில் போய் பார்ப்போம். ரிமோட் டெஸ்க்டாப், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பை இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். இங்கேருந்து எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் சைடில் ஃபஸ்ட் கார்னரில் ஒரு 3-dot பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். RHYS TEAM-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது ப்ரொஜெக்டர். உங்கள் ஃபோனில் இந்த ப்ரொஜெக்டர் மூலிமா உங்கள் ஃபோன் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம். உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இதிலே ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிசியில் உள்ள எல்லா ஃபைலையும் உங்கள் ஃபோன்லேயும் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.